வார்த்தை கேட்க போகிறோம். அவன் வார்த்தை கேட்பது ஒரு விஷயக்கு உங்க கண்களை மூடி ஆமே விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கத்திரி வார்த்தை கேட்கலாம். இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்று என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரே உன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரே உண்டு. சொல்ல சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி எல்லாரும் வலது கரத்து உயர்த்தி இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். பாடு இயேசுவை நம்புவே வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரே பக்கமுண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் ஆமே கர்த்தரே பக்கமுண்டு. சொல்ல வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பி நான் உன் செல்லுவே. குளோரே வேண்டியதன் அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் உன் செல்லுவே. இயேசுவை இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். ஆமென். என்னை அவரிடம் ஒப்படைத்தே பாடும். இயேசுவை இயேசுவை நம்புவே நாளெல்லாம் பின்பற்றுகிறோம். நம்பி நடக்கிறோப்பா அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹாலேலூயா என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று சமூகத்தில் கடந்த நாள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நேற்று மாலை நேரத்தில் ஒரு வார்த்தையை சிந்தையிலே கொண்டு வந்தார். சில காரியங்களை அல்லது சில பாதையை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே சந்திக்க விடுகிறார். ஆமாம், அந்த பாதையை சந்தித்தால்தான் சில சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஆமாம், சிலதை சந்தித்தால்தான் சந்தோஷம்.
இன்னைக்கு அந்த தலைப்பை வைத்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 12 அதிகாரம் அதனுடைய 2 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், கடைசி வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன? அந்த சந்தோஷம் தான் அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற சந்தோஷம். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் இடையிலே ஒரு காரியம் அனுமதிக்கப்படுகிறது, அதுதான் அவமானமும் சிலுவையும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலிருந்து இந்த பூமியில் வரும்போதே அவரை குறித்து நியமிக்கப்பட்டது, அவர் அந்த பாதையை சந்திக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது. எனவேதான் ஆண்டவர் சீஷர்களிடத்தில் பேசும்பொழுது இப்படி சொல்லுவார், அந்த நாட்கள் நெருங்கும் போது இதற்காகவே நான் இந்த வேளைக்குள்ள வந்தேன், இதற்காகவே இந்த நேரத்திற்குள் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிதான் பிதாவிடத்தில் கேட்பார். பிதாவே உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கேட்டதும் பிதா சொல்லுகிற வார்த்தை, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஆமென். 3 கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஆண்டவர் செபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட. 3 செபிக்கிறார். 3 அவர் செபிக்கும் போதும் வேதனையில செபிக்கிறார், கண்ணீரோடு அல்ல, வேர்வை இரத்தமாய் சிந்துகிற அளவிற்கு அவர் வேதனையில செபித்த பிறகும் ஆமை ஆண்டவர் இந்த பாதையை மாற்றவில்லை. சில பாதையை சந்தித்தால்தான் சில மேன்மையினால சுதந்திரிக்க முடியும். ஆமே, பல நேரத்தில் நாம் பல பாதைகளை குறித்து ஆண்டவரிடத்தில் முறையிட்டது உண்டு, ஜெபித்தது உண்டு. நம்முடைய ஜெபமே எப்படி இருந்திருக்கோம்னா, ஆண்டவர் இதை என்ன விட்டு மாத்துங்க, என்னால முடியல ஆண்டவர், இந்த பாதையை என்ன விட்டு மாத்துங்க, அல்லது இந்த பாதை என்ன விட்டு நீக்குங்க, வேறொரு பாதை எனக்கு காண்பிங்க, அல்லது வேற பாதையில் என்ன நடத்துங்கன்னு கேட்டும் கர்த்தர் இன்னைக்கு அந்த பாதையில தான் நடத்துறாருனா, இன்னைக்குள்ள செய்தி இதுதான், சந்தித்தால் தான் சந்தோஷம். ஆனால் ஒரு காரியத்தை நிச்சயத்தோட சொல்றேன், இந்த அவமானத்தையும் இந்த சிலுவையும் அனுமதிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உனக்கு முன்பாக சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இதை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறான்னு நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, இதை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம், இதை தாண்டி எனக்கு ஒரு மகிமை, இதை தாண்டி எனக்கு ஒரு மேன்மை, இதை தாண்டி எனக்கு ஒரு மகிமையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் என்ன, இதை தாண்டி ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரா என்கிறதற்கு அடையாளம் என்ன? அடையாளத்தில் ஒரு அடையாளம் தான், இன்னைக்கு இந்த பாதையில நான் வீழ்ந்து போகாதபடி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விட எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை, நம்மை விட எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த பாதையில நிற்க முடியாமல் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமே, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் தற்கொலை பண்ணுகளுடைய எண்ணங்களை எடுத்து வைத்து அவங்க ஏன் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, ஏன் இன்னைக்கு அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு எடுத்து வச்சு பார்த்தா நம்ம பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை இல்லை. ஆமாம், சாரி, அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க ஒருக்காத தற்கொலை பண்ணாங்க, நமக்கு நடந்த பிரச்சனைக்கு எத்தனை தற்கொலை பண்ணியிருக்கணும்னு இல்லை. ஆனாலும் இன்னைக்கும் இந்த பிரச்சனை நடுவில் நான் நிற்கிறேன் என்றால் நான் நிற்கவில்லை, கர்த்தர் நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இதை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் சீஷர்களிடத்தில் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன், அதி சீக்கிரத்தில், சாரி, ஆமேன், பவுலை கொண்டு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், 2 Corinthians 4:17, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவம் என்பது, இது உன் வாழ்க்கையிலே நிரந்தரமல்ல, இது சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் அனுபவித்த உபத்திரவம் நிரந்தரம் அல்ல, சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் அனுமதித்த உபத்திரவம் நிரந்தரம் அல்ல, சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதன் பிறகு ஒரு கனமான மகிமை, நித்திய மகிமை. ஆமென். கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை சந்திப்பேனே ஆனால் இதன் பிற்பாடு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சந்திப்பாயானால் ஆமென். அந்த சந்தோஷத்தை அவர் ஏற்கனவே பார்த்ததுனால தான் இதை சந்திக்கும் பாதையில சில நேரத்தில் அவர் அமைதியா இருக்கிறார். ஆமே. அந்த சந்தோஷத்தை நாம பார்க்கல, ஆனால் அவர் ஏற்கனவே பார்த்ததுனால, அவர் ஏற்கனவே பார்த்ததுனால அவர் சில நேரத்தில் நம்முடைய பாதையிலே சைலண்டா இருக்கிறார். அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஏன் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார்னா, அவருக்கு அவருடைய பிள்ளைய பத்தி தெரியும். ஆமே. அவருக்கு அவருடைய பிள்ளைய பத்தி தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்கு சுகம் இல்லாமல் வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மெடிசின் கொடுத்தே ஆகணும், அல்லது பிளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். நமக்கு தெரியும் இதை பிள்ளைகளுக்கு செய்யறது வந்து சாத்தியம் இல்லாத. அவன் அழற அலருக்கு பிள்ளை போடுற கத்துற கத்துக்கு நமக்கே ஊசி போடணும் போல அப்படி கத்தும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அப்படி ஊசி அப்படி பிளட் எடுக்க வராங்க அல்லது மெடிசின் கொடுக்க வராங்கன்னா நம்ம பிள்ளை இருக்க பிடிச்சிட்டு அமைதியாக இருந்துடும்ல. பிள்ளை கத்தும், பிள்ளை அலறும், ஆனால் நம்ம அலற மாட்டோம், நம்ம அமைதியாக இருப்போம். சில நேரத்தில் அப்படி கண்ணை மறைச்சி, நான்லாம் கண்ணை மறைச்சிட்டு இருந்துருவேன், அப்படி கண்ணு மூடிட்டு இருந்துருவோம். அந்த நேரத்தில் டாக்டரை திட்ட மாட்டோம், நர்ஸை திட்ட மாட்டோம், பேசாமல் இருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் இது முடிஞ்சிச்சுன்னா ஒரு சந்தோஷம். பிள்ளையை பெற்றெடுக்கிறவர்கள் பிள்ளை வயிற்றுக்குள்ளே வந்ததும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை. பத்து மாதம் சுமக்கும்போது கொஞ்சம் வேதனை, அங்கே வாந்தி இருப்பாங்க அல்லது பல பாடுகள் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் வேதனை, ஆனாலும் ஒரு சந்தோஷம். ஆனால் அது டெலிவரி ஆகிற வர நேரத்தில் ஒரு வலி வரும் பாருங்க, அது வேதனை தான், அது கஷ்டம்தான். இல்லை நான் அதை சந்திக்க மாட்டேன், எனக்கு பிள்ளை வேணும்னா பிள்ளை வராது. நீ அதை சந்திச்சேனா அதன் பிறகு பிள்ளையை பார்த்து நீ சந்தோஷப்பட்டுட்டே இருப்ப. அல்லேலூயா. பிள்ளை பிறந்து ஒரு செகண்டில் பட்ட வேதனைலாம் எங்கே போச்சுன்னு தெரியலை. இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும்னா நீ அந்த வலியை சகிச்சுதான். ஆமே. ஆலல் எனவே தான் ஆண்டவர் சொன்னார், ஆமாம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு ஆண்டவர் முடிக்கவில்லை. அப்படி முடிக்கிற தெய்வத்தையும் அல்ல நான் ஆராதித்துக் கொண்டிருப்பது. உபத்திரவத்தின் ஊடாய் நடத்தினாலும் அதன் பிற்பாடு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் போகிறபடியினால ஆமென். ஏன் சிலவைகளை கர்த்தர் சந்திக்க வைக்கிறார், சிலவைகளை சந்திக்க கர்த்தர் விடுவதற்கு காரணம் என்ன? இன்று காலையில் தியானித்துக் கொண்டிருந்த போது ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் காண்பித்து தந்தார், ஒரு சில நபர்களை காண்பித்து தந்தார். ஆமென். நேரத்துக்கு ஏற்றார் போல நான் சொல்லி ஆண்டவர் நடத்துகிறபடி நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது எடுத்து வாசிக்கலாம், ஆதியாகமம் 21 அதிகாரம். அங்கே ஆகாரை குறித்து வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. ஆதியாகமம் 21 அதிகாரத்தின் 19 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். போதும், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிங்க. கர்த்தர் பேசினதை அப்படியே நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆகார் இப்பொழுது கதறி அழுது கொண்டிருக்கிறாள். பிள்ளை சாக கிடக்கிறதை பார்க்க கூடாமல் பிள்ளை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அவள் ஓரமாய் வந்திருந்து ஓன்னு கத்துறா, கதறுகிறாள். இப்பொழுது இந்த பாதையை அவள் சந்திக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கிறாள். நமக்கு தெரியும் ஆபிரகாம் இவளை அனுப்பும் போதே ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார். 13 வசனத்தை வாசிங்கள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி ஆபிரகாம்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், அப்பா அவ உன்னுடைய வித்தா இருக்கிறபடினால நான் அவனையும் ஒரு ஜாதியா மாற்றுவேன். ஆமே, நான் அவனை அழிக்க மாட்டேன், அவனை விட்டு விட மாட்டேன், அவனை நான் பெரிய ஜாதியா மாற்றுவேன்.
இந்த வார்த்தை கேட்ட பிறகுதான் ஆபிரகாம் தைரியத்தோட ஆகாரையும் பிள்ளையும் அனுப்புகிறார். அனுப்பும் போது ஒரு துரத்தியை தண்ணீர் நிரப்பி கொடுத்து அனுப்புகிறார். இப்படி அனுப்பின ஆகார் அதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. என்ன வாக்கு கொடுத்த? உன்னை ஜாதி ஆக்குவே, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவே வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுத்த ஆண்டவர் ஏன் இந்த அழுகையை அனுமதிக்க காரணம் என்ன? இந்த அழுகை வருவதற்கு முன்பாகவே, அல்லது பிள்ளை சாக கிடக்கிற நிலைமை வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு கிரியை நடப்பித்திருக்கலாமே, அல்லது ஆண்டவர் பேசியிருக்கலாமே, அல்லது ஆண்டவர் இடைப்பட்டு ஒரு கிரியை நடப்பித்திரு. ஆனால் இது எதுவுமே ஆண்டவர் ஆரம்பத்தில் செய்யவில்லை. மாறாய் அவளுக்கு சில பாதை அனுமதித்து அதை சந்திக்க வைத்து பின்பு கர்த்தர் பேச துவங்குகிறார். இப்பொழுது நமக்கு தெரியும், அவள் ஆண்டவரை கூப்பிட்டதுனால பேசல, அவ கத்துறதுனால அவர் வந்து பேசுறார். ஆண்டவர் நீங்க தானே ஆண்டவர் வந்து பேசுறீங்க, இதை நீங்க ஆரம்பத்தில் செஞ்சிருக்கலாமே, இந்த லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே, இந்த காரியத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன் இவளை இதை சந்திக்க வச்சுங்க? அவளை ஆண்டவர் சந்திக்க வைத்த காரியங்கள்லாம் பாருங்க. அந்த வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தை ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகார் தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டார். முதல்ல அனுப்பி விடுறத சந்திக்க வைக்கிறார். கூடாரத்துல இருந்து அவள் வெளியே அனுப்பிவிடப்படுகிறார். இரண்டாவது அதே வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிய வைக்கிறார். அலைந்து திரிய வைக்கிறார். மூன்றாவது 15வது வசனம், துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்து போகிறது, இருக்கிறது எல்லாம் செலவழிந்து போகிறது. இதை கத்த சந்திக்க வைக்கிறார். நாலாவது பிள்ளை சாக கிடக்கிறத, சாகிற நிலைமைக்கு போகிறத அவ பார்க்கிறார். ஐந்தாவது 16வது வசனத்து கடைசி வார்த்தை, அவள் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த அழுகை என்பது வேதனையின் உச்சக்கட்டத்தின் அழுக, வேதனை உச்சக்கட்டத்தின் அழுக. ஆமே, இதை சந்திக்க வைத்து விட்டுதான் கர்த்தர் பேசுகிறார். நீ கண்ணை திறந்து பாரு, நீ கண்ணை திறந்து பாரு. பிள்ளை இருக்கிற இடத்தில் அவன் அழுகை சத்தத்தை நான் கேட்டேன். நீ கண்ணை திறந்து பாரு. நீ பிள்ளையை பிடித்து கொண்டு போ, உன் பிள்ளைய நான் வளர வைப்பேன். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்படுகிறது என்றால், இந்த அழுகையை சந்தித்த பிறகு, இந்த அழுகையை சந்தித்த பிறகு. ஆமென். இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பாக கர்த்தர் சில பாதையை சந்திக்க வைக்கிறார், சில அழுகையின் பாதையை நடத்தி வைக்கிறார், சில பாதையின் ஊடாய் அவளை காலடி எடுத்து வைக்க வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு தைரியத்தோடு சொல்கிறேன், சில பாதையில் சில காரியத்து நிமித்தம் என் ஆண்டவர் என்னை ரொம்ப அளவிடுறார்னா, அதனுடைய முடிவில் எனக்கு ஒரு சத்தம் கேட்கும். உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன், உனக்கான பதில். என்னை கண்ணை திறந்து பாரு. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ ஆகாட்ட போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா? ஆகாரே, எப்போ கண்கள் இந்த துறவை கண்டதுன்னு கேட்டுச்சுன்னா, அவள் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அழுகையின் பள்ளத்தாக நான் சந்திச்சேன். ஹல்லேலூயா. எப்போ தேவன் உனக்காய் திறந்ததை, உன் தேவன் உனக்காய் ஆயத்தம் பண்ணின துறவை உன் கண்கள் கண்டதுன்னு கேட்டுச்சுன்னா, முதல்ல அவள் சொல்ற வார்த்தை அந்த அழுகையின் பள்ளத்தாக சந்திச்சதுனால. சில அழுகையின் பள்ளத்தாக்கு என் தேவன் சந்திக்க விடுவது, நீ அழுது அழிவதற்கல்ல, மாறாய் தேவன் உனக்காய் திறக்கிற சில துறவுகளை நீ சந்தோஷத்தோட பருகும்படியாக. இதை சந்திக்கணும்னா, இந்த சந்தோஷம் கண்கள் பார்க்கணும்னா, இதற்கு முன்பாய் ஒரு அழுகையை நீ சந்தித்துதான். ஆமே, இந்த அழுகையை நீ சந்தித்து தான். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எல்லாரையும் அளவிடலை, ஆனால் உங்களை அளவிடுறார் சில காரியத்தில். எல்லாரையும் தவிக்க விடலை, ஆனால் உங்களை சில நேரத்தில் ஆண்டவர் தவிக்க விடுறார். எல்லாரையும் அலைய விடலை, ஆனால் உங்களை ஆண்டவர் சில நேரத்தில் அலைய விடுறார். அப்படி விடுறாருனாலே புரிஞ்சுக்க, என்ன ஆண்டவர் ஆகார் சரி தேடாமல் அலைஞ்சா, நான் உங்களை தேடின பிறகுதான் இப்படி அலைகிறேன் யாராவது கேள்வியோடு இருக்கிறீர்களா? ஆமன், இவைகள் சந்திப்புக்கு பிறகு, இதை சந்தித்த பிறகு ஒரு சந்தோஷம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோ உன் கண்கள் காண, என் ஆண்டவர் அதை திறந்து காண்பிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமே, தேவனுடைய கண்களை திறந்தார். எப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டது? இந்த அழுகைக்கு பிற்பாடு. ஆமே, இந்த அழுகைக்கு பிற்பாடு. ஆமே, ஆனா இப்போ தெரியுது ஏன் ஆண்டவர் என்னை அலைய பண்ணினார்,
ஏன் இருந்த தண்ணீரை காணாம போக பண்ணினா, ஏன் இந்த பாதை அனுமதித்தாரு? ஆமே, தண்ணீர் குறையிறதுக்கு காரணமும் அவன் பிள்ளை சாக கிடக்கிற நிலைமைக்கு வர காரணமும். ஆமா, இந்த வார்த்தையை நன்றா கவனித்தீங்கன்னா தெரியும், அவள் எப்பொழுது அழ துவங்குவாள் என்றால், வனாந்திரத்துல அலையும் போதல்ல, தண்ணி தீந்து பிள்ளை நிலைமை மோசமான பிறகுதான். ஆபிரகாம் அனுப்பிவிட்டே கதறல, ஐயோ என்ன பண்ண போற இப்படி கேட்கல. அப்ப என்ன நம்பிக்கை? ஒரு துருத்தி தண்ணி, இதை வச்சு பிழைச்சிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு, அலைய விடுறார். அலையும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அந்த தண்ணீர் தீர்றது வரை அலைய விடுறார். ஆமே, அந்த வசனம் 14-15 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தண்ணி தீந்ததுனால் அலைந்தாள் என்றல்ல, அவள் அலைந்து திரிந்தாள். 15 வசனம் சொல்லப்படுகிறது, துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்து போயிடுச்சு, செலவழிந்து போயிடுச்சு. ஆமே, அப்போ இந்த துருத்தில இன்னும் தண்ணி இருந்திருக்குமானால் அவள் அழுதிருக்க மாட்டாள், மாறா என்ன பண்ணியிருப்பா, அலைஞ்சிட்டே தான் இருப்பா. சில நேரத்தை அலைய விட்டு என் துருத்தில் இருக்கிற தண்ணீரை குறைய விடுவதும், என் வாழ்க்கையில சில முடிவு என்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவதும் என்னை அழிப்பதற்கு அல்ல, அவர் எனக்கு ஒரு துவக்கத்தை உண்டாக்குவதற்காக. நான் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆலேலூயா. இதை தியானித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆண்டவர் இந்த காலையில பேசின வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன், அதை தான் அப்படியே எழுதி வைத்தேன். நான் வாழ வேண்டுமானால், அல்லது நாம் வாழ வேண்டுமானால், ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் அல்ல, அப்பா கொடுக்கிற தண்ணீரால் தான் வாழ முடியும். ஆமே, ஏன் நீ அலைந்து திரிகிற? ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் இருக்கு. ஆண்டவர் பார்த்தார், உனக்கு வாழ்க்கை ஆபிரகாம் தரக்கூடாது, உனக்கு வாழ்க்கை நான் தரணும். அதுக்கு என்ன செஞ்சாரு? அலைய திரிஞ்சு அலைய வைத்து தண்ணீரை குறைய வச்சார். பிள்ளைய சாக கிடக்கிற நிலைமைக்கு சந்திக்க வைக்கிறார். சந்தித்தவர் பாதி வழியில விட்டு செல்லவில்லை, நின்று சொன்னார், நான் பிள்ளைய வளர பண்றேன். நாம் வாழ வேண்டுமானால் ஆபிரகாம் கொடுக்கிற தண்ணீர் அல்ல. அதே நேரத்தில் சொல்றேன், ஆபிரகாம் கொடுக்கிற தண்ணீர் அலைந்து திரிய வைக்கும், அப்பா கொடுக்கிற தண்ணீர் உட்கார வச்சு வாழ வைக்கும். ஆமே, ஹல்லேலூயா. இதே அதிகாரத்தில் ரெண்டு பேர் தண்ணி கொடுக்குறார், ஒரு தண்ணீர் ஆபிரகாம் கொடுக்கிறார், ரெண்டாவது தண்ணீர் அப்பா கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை வைத்து வேதம் சொல்லுகிறது, ஆகார் அலைந்து திரிந்தாள் என்று. ஆனால் ஆண்டவர் கொடுத்த தண்ணீர் வச்சு வேதம் என்ன சொல்லுகிறது? 19 வசனத்தை வாசிங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க குடிக்க கொடுத்தார். 20 வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்த. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரத்திலே குடியிருந்தான். எந்த தண்ணிக்கு வேண்டி அலையிறீங்க? ஆபிரகாம் தண்ணீர் வேணுமா, அப்பா தண்ணீர் வேணுமா? ஆபிரகாம் கொடுத்த துருத்தி தண்ணீரை பெருசா பார்த்துட்டு இருக்கு வரையிலும் ஆகார் அலைந்து திரிந்தாள். ஆனால் அவர் கொடுத்த தண்ணீரை பருக தொடங்கின பிறகு வேதம் சொல்லுகிறது, அவன் குடியிருந்தான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், மனுஷனை சார்ந்திருக்கிறவன் அலைந்து திரிவான், அப்பாவை சார்ந்திருக்கிறவன் அலைந்து திரிய ஆண்டவர் விடமாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனுஷனை சார்ந்திருக்கிறவன் அலைந்து திரிவான். ஆமே, ஹல்லேலூயா. மனுஷனை ஒரு நாள் சார்ந்திராதீங்க. இன்னைக்கு அநேகர் ஏன் அலைந்து திரிகிற நிலைமைக்கு வரக்கூடிய காரணம் என்னன்னா, அநேகரை சார்ந்திருப்பதுனால. ஏங்க உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்குது? கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏன் இன்னைக்கு ரொம்ப அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் சில காரியத்துல? ஆகாரை மாதிரி சில காரியத்துல ரொம்ப அலைந்து திரிகிறோம். இன்னும் காரியம் நமக்கு வாய்க்கப்படவில்லை. ஏன்னா ஆபிரகாம நம்பிட்டு இருக்கிறோம், ஆபிரகாம் துருத்தியை பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமே, உலகத்திலிருந்து கிடைக்கிற சில ஃபேவர்ஸ், சில அனுகூலங்கள், இதை பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, எனக்கு அனுகூலம், எனக்கு காரியங்களும் என் தேவனால் மாத்திரமே வாய்க்கப்படும். அவரே எனக்கா யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நான் ஆபிரகாம கூட நிறுத்தக்கூடாது, அவரை நிறுத்த வேண்டிய இடத்துல யாரையும் நிறுத்தக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. துருத்தில தண்ணீர் இருக்கும் வரையிலும் நீ ஆண்டவரை தேடவே மாட்டேங்கிறல்ல. ஆண்டவர் பார்த்தார், ஸ்டாப் பண்ண வைக்கிறார், அது தீர்றது வரை அலைய விடுறார். தீது அலைந்து திரிந்து இப்பொழுது பிள்ளை சாக கிடக்கிற நிலைமை வந்தது தான்
அவன் ஓன உட்கார்ந்து அழுறா. ஆமா, இன்னைக்கு அநேகர் எப்ப தேவ சமூகத்தில் வந்து அழுவோனா, எப்ப தேவ சமூகத்தில் வந்து கதறுவோனா, எல்லா இடமும் போயிட்டு இனி வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவரே, ஆண்டவரே, அதான் நான் ஆராதனை வேளையில் சொன்னேன், கத்தரை முன்னாக நிறுத்துங்க, கத்தரை முன்னாடி நிறுத்துங்க. சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லி ஆண்டவர் முதலே திட்டம், ஆண்டவர் எழும்புன அந்த திட்ட காரணம் படகுல இருந்து, அவங்க படகுல இருந்துட்டு முதல்ல அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி முடியாத நிலைமை வந்ததும் ஆண்டவரை பார்த்து பிளேம் பண்ணுறாங்க. என்ன பிளேம் பண்ணுறாங்க? நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு. சரி, இப்போ அதே இடத்துல நீங்களோ அல்லது நானோ இருந்தோ என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவராது அற்ப விசுவாசம் சொல்லி முடிச்சிட்டார். நம்மளா இருந்தா எழும்பி முதல்ல பேதுரை கடலுக்குள்ள தள்ளி விட்டுட்டு, இவ்வளவு நேரம் நான் தூங்குனேன் நீ என்ன எழுப்பினியா? ஆரம்பத்தில் அல கொந்தளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீ எழுப்பியிருக்கணும். அப்படி செய்யலை நீ, உன்னுடைய முயற்சி எல்லாம் ட்ரை பண்ற. ஏன்னா நீ வந்து நீதான் படகு ஓட்டி பழக்கமாச்சு, உனக்கு தான் படகுல போய் பழக்கமாச்சுன்னு சொல்லிட்டு என்ன தூங்க வச்சுட்டு, நீ ஆரம்பத்தில் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரீமாக போனோன்னு இதுக்கு மேலே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன, சரி கெஞ்சி கூப்பிடுவேன்னு பார்த்தா அதில் என்ன கூப்பிட்டு நீ பிளேம் பண்ணுற. என்ன பிளேம் பண்ணுற? நான் மடிந்து போகிறது, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை. ஆண்டவர் எழும்புனோடனே பேதுருவே சாரி பேதுருவேன்னு சொல்லலை, அற்ப விசுவாசேன்றார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதாங்க செய்யறோம். பல நேரத்தில் கர்த்தரை முன்னிறுத்துறதுக்கு பதிலாய் சில நபர்களை முன்னிறுத்தி, சில காரியங்களை முன்னிறுத்தி, சில வாசல்களை முன்னிறுத்தி, எங்கேயோ யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த வழியில் போனீங்கன்னா உங்க காரியம் வாய்க்கப்படும், அல்லது இந்த வழி போனீங்கன்னா உங்க காரியங்கள் நடக்கும் கேட்டது. அந்த வழியெல்லாம் போய் அலைந்து திரிந்து இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில நஷ்டப்பட காரணமே, அநேகர் தலை குனிய காரணமே இதுதாங்க ரீசன். ஆமே, துருத்தியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ஆகர் என்ன செய்கிறா? போறா, எங்கேயாவது வாழ்க்கை கிடைக்கும், எங்கேயாவது வாழ்க்கை கிடைக்கும், இங்கேயாவது போய் தப்பிச்சிடலாம். போய் வேதம் சொல்கிற அவள் அலைந்து திரிந்தாள். ஆமாம், ஆபிரகாம் கொடுக்கிற தண்ணீர் உன்னை உட்கார வைக்காது, அலைய தான் வைக்கும். ஆனால் அப்பா திறக்கிற துறவு உன்னை உட்கார வைத்து ஆசீர்வதிக்கும், அப்பா திறக்கிற தண்ணீர் உன்னை வாழ வைக்கும், அப்பா திறக்கிற நன்மைகள் உன்னை நிறுத்த வைக்கும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவ சமூகம் என்று தெரியாமல், தேவனை எப்படி கூப்பிட வேண்டும் என்று தெரியாத ஆகார் கதர்ன போதே அவளுக்காக ஒரு துறவை திறந்து அவள் பிள்ளையை வாழ வைக்க ஆண்டவரால் கூடுமானால், நான் வந்திருக்கிற இடம் என்ன என்று எனக்கு தெரியும், நான் கூப்பிடுகிறது யார் என்பது எனக்கு தெரியும், நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்க என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆகாருக்கு தெரியல கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும் தெரியல, எங்க தேவ சமூகம் தெரியும். அப்படிப்பட்டவளே கதறி இருக்கிற இடத்துல கதறி எழுத போது, ஆமே, இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை தைரியத்தோட சொல்றேன், ஆமே, அலைந்தால் அல்ல அமர்ந்தால் மாத்திரம்தான் விடுதலை. ஆமே, அலையாதீங்க, அமர்ந்திருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. என்னென்ன காரியத்தை ஆமே ரொம்ப கலங்கி இருக்கிறீங்களோ அலையாத அமர்ந்துரு, அமர்ந்துரு. அமர்ந்திருந்து என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய தோணலையா? அழ தொடங்கிறேன். தேவ சமூகத்திலே நீ வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொரு துருத்தி தண்ணீராய் மாறிக்கொண்டே இருக்கும், அது பெரிய துறவாய் மாறும். அதிகம் கதற விடுறாரா? உனக்காய் சில துறவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே, ஆமே. இந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் சந்திக்க விடுறாருனா, ஆமா, ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் கொண்டு வந்து என்ன இந்த அளவுக்கு என்ன நடத்த காரணம்? ஆகாரே, உன் பிள்ளை நீ சாக கிடக்கிறதா பாக்குற, ஆனா உன் பிள்ளையை குறித்து நான் ஏற்கனவே எப்படி பார்த்துட்டேன்னா, அவனும் ஒரு ஜாதியா மாறுவான், அவனும் ஒரு ஜாதியா. இதை நான் ஆபிரகாம்கிட்டையும் சொல்லிட்டேன். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் உன்னை அனுமதிக்கிறார் என்றால் அவன் நான் ஒரு விதத்துல பார்ப்பேன், நான் ஒரு விதமாக பார்ப்பேன். அதனால்தான் சில நேரத்தில் என் வாழ்க்கையில் வேதனைகள் அதிகரிக்குது, புலம்பல்கள் அதிகரிக்குது. ஒரு அழுகை கத்தரை எனக்கு அனுமதிக்கிறார்னா, அந்த அழுகைக்கு முன்பாகவே இந்த அழுகைக்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை அவர் பார்த்துருக்கிறார். ஆமே, அன்னால் பெனினால் நிந்திக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிறார்,
ஆனா அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த கற்பத்துல ஒரு ப்ராஃபட் சாமுவேல் பிறப்பான் என்பதை அவர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். ஆமென். ரூத்தின் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சின்னு பார்த்துட்டு இருக்கிறா. கணவன் மரித்தது எல்லாம் முடிஞ்சிச்சின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ரூத்தை குறித்து எப்படி பார்த்துட்டாருன்னா, பெத்லேயமுக்கு வர்றதையும் அவளுக்காக ஒரு போவாஸ் இருக்கிறதையும் அவளுடைய பெயர் ஆமென் சுவிசேஷத்தில் எழுதப்படும் என்பதையும் அவர் பார்த்துட்டார். அது நடக்கணும்னா இதை நீ சந்திக்கணும். இப்ப பிள்ளை வளரணும்னா இந்த அழுகை நீ சந்திக்கணும். ஆகாரி நீ அலையாத, நீ அமர்ந்துரு, நீ அமர்ந்துரு. இயேசுவின் நாமத்தில் சொல்ல சில காரியங்களுக்காக நம்ம இன்னைக்கு அலைந்துட்டு இருக்கிறோம்ல, அதெல்லாம் நிறுத்திடுங்க. எந்த காரியத்தை நிமித்தம் ரொம்ப அலையிறீங்களோ இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இனி அலையாதீங்க, அமர்ந்துருங்க, அமர்ந்து கத்துங்க, அப்பா பாதத்தை பிடிச்சு கேளுங்க. ஆகாருக்கே பதில் கொடுப்பாரா, எனக்கு தர மாட்டாரா? ஆகாருக்கே கிரியை செய்வாரான, எனக்கு செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஆகாருக்கு பதில் கொடுத்த தேவன் எனக்கும் பதில் தர வல்லவரா இருக்கிறார். நீ அலையாதே, நீ அமர்ந்து. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை கூட இந்த காலை நிறுத்தி தியானிக்கும் போது ஆண்டவர் பேசினது இதுதான். ஆமென். ஆகாரே, பிள்ளைக்காக நீ மட்டும்தான் அழ முடியும். இந்த அழுகை கூட உனக்கு பங்காட்டி யாருமே வரமாட்டாங்க. என்னை ரொம்ப தியானிக்க வச்சது, ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உன்வித்தா இருக்கிறபடினால். அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா ஆகாருக்கு மட்டும் இல்லை வேதனை, யாருக்கும் வேதனை இருக்கணும், ஆபிரகாமுக்கும். ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாம் அழலை. ஆபிரகாம் அது ஏரியா பக்கமே வரல, ஆகார் மட்டும்தான் அழுகிறா. இது தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் பேசின வார்த்தை. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம அழுறத கூட சிலர் புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே, சில நேரத்தில் உங்களை தனியாக அளவிடுவாருங்க, தனியாக அளவிடுவார். நாமளும் சில நேரத்தில் திட்டுவோம் புருஷனை, நான் அழுறது உங்களுக்கு என்ன தெரியும், என் கஷ்டம் உங்களுக்கு என்ன, நான் எதனால் அழுறேன். சில நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அப்படியே சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னது, ஆகாரே ஆபிரகாம் அழ இல்லைன்னு சொல்லிட்டு நீ அழுறத நிறுத்திராத. ஆபிரகாம் உன் கூட ஜபிக்க இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஜபிக்கிறத நிறுத்திராத. ஆபிரகாம் நோக்கி கூப்பிட உன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நீ கூப்பிடறத நிறுத்திராத. நீ கூப்பிட்டாதான் உன் பிள்ளைக்கு வாழ்க்கை தோற்க போகுது. ஆமே ஆமே. சில காரியத்தில் ஆண்டவர் உங்களை தான் உங்கள் வீட்டில் சில செபத்துக்காக சில கண்ணீருக்காக கர்த்தர் உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமே. பார்க்கிறவங்களுக்கு அற்பமா என்னலாம் பார்க்கிறவங்க உங்களை அற்பமா பார்க்கலாம், அற்பமா பேசலாம், ஆனா உங்க கண்ணீரை நிறுத்திராதீங்க. நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் பிள்ளை வாழ்றதற்கான துருத்தியாய் மாறிக்கொண்டிருக்கிறது, துறவாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகமாய் கண்ணீர் வடியுங்கள். ஆபிரகாம் கண்ணீர் வடிக்க இல்லையான்னு சொல்லிட்டு ஆகாரே நீ கண்ணீர் வடிக்கிறத நிறுத்திராத. ஆமே. ஆபிரகாம் இதுல உனக்கு துணை நிக்க மாட்டார், எந்த மனுஷனும் வரமாட்டாங்க. அல்ல என் கூட ஆமா எனக்காய் ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லட்டாலும் நீங்க அழுதுருங்க, நீங்க அழுங்க. தேவ சமூகத்துல நீங்க அழணும்னு கத்தர் விரும்புறார், நீங்க எதிர்பார்க்க, நீங்க வாஞ்சிக்கணும்னு கத்தர் விரும்புறார், நீங்க உட்காரணும்னு கத்தர் விரும்புறார். ஆமே. வருகிறவர்கள் ஒருவேளை ஆறுதல் சொல்லலாம், சில நேரத்தில் ஆறுதல் சொல்லாமல் காயப்படுத்திட்டும் போலாம். அதை குறித்து கலங்காதீங்க, அதை குறித்து கலங்காதீங்க. காரணம் உங்களை குறித்த தேவ திட்டம் அவர்களுக்கு தெரியாது. நீ அதை அறிந்து கொள். இதன் பிற்பாடு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். இதை நீ சந்தித்துதான் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகாரே உன்னை இன்னைக்கு அழ விடுவது உன்னை சாகடிக்கல, உன் பிள்ளைய வாழ வைக்க. உங்க குடும்பத்தில் உங்களை அழ விடுவது உங்களை சாகடிக்கிறதுக்கல்ல, உங்க குடும்பத்தை வாழ வைக்க. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? சாக கிடக்கிறதை காணக்கூடாம, ஆமா சாக கிடக்கிறதை காணக்கூடாம ஓரத்துல போட்டுட்டு ஓனு கத்துறா கதறா அழுற அழுற சத்தத்தை கேட்டதும் ஆண்டவர் பேச துவங்குகிறார், பேச துவங்குகிறார். பேசி சொல்றாரு, துருத்திய தூக்கி எரிஞ்சிரு, நான் உனக்கு ஒரு துறவை தாரேன், நான் உனக்கு ஒரு துறவை தாரேன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் கொடுக்கிற துரத்தி அல்ல, அப்பா கொடுக்கிற துறவு தான் நம்மை வாழவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்காக சில துறவுகளை வச்சிருக்கிறாருங்க. இதை நீ இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா இந்த அழுகையை சந்திச்சுதான். ஆமே.
ஹல்லேலூயா. சில காரியத்தில் ஆண்டவர் அளவிடுவது என்பது நான் அழறத பார்த்து ரசிக்கிறதுக்கு கிடையாது. ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆமாம் சிரிங்க இல்லை, அழுங்க அழுங்க. அழுவதற்கு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்கிறார். அந்த அழுகை காலத்தை முடிச்சுட்டு ஒரு கழிப்பின் காலத்தை கத்தர் வச்சிருக்கிறார். அழுகை உருவ கடக்க பண்ணுவார் என் ஆண்டவர். ஆகார் இந்த இடத்துல அழுதது நிமித்தம் ஒரு துறவை கத்தர் காண்பித்து கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நான் படிக்கும் போதெல்லாம் எப்படி ஆண்டவர் ஆகாருக்கே செய்யும் போது எனக்கு நீங்க செய்ய மாட்டீங்களா ஆண்டவர். ஆகாருக்கு தேவனை யாருன்னு தெரியாதுங்க. ஆகார் ஒரு அடிமை பெண். ஆகார் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவள் அல்ல. ஆபிரகாம் ஆமென் ஆகார் வந்து அந்த கூட்டத்திலே கிடையாது. அவள் ஒரு அடிமை பெண்ணா இருந்தவள். எப்படி தேவனை கூப்பிடணும்னு தெரியாது. எப்படி தேவனை அப்படி தெரிஞ்சிருக்குமானால் அவள் அழுறதுக்கு பதிலா ஆண்டவரேன்னு கத்திருப்பா. கூப்பிட கூட தெரியல, பிள்ளை சாக எடுக்கிறத பார்க்க முடியல, பேருந்து கதற அழுகு அழுறது மட்டும்தான் தெரியும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த அழுகையை கூட தாங்க கூடாம என் ஆண்டவர் ஒரு கிரியை ஒரு அந்த இடத்துல நடப்பிப்பார். ஆனால் நான் கூப்பிடுவது அவர் பெயரை சொல்லி, நான் கூப்பிடுவது அவர் நாமத்தை சொல்லி அப்பான்னு கூப்பிடுகிற என் வாழ்க்கையில என் தேவன் கிரியை செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். ஆபிரகாம் தருவது போதும் சொல்லிட்டு ஆபிரகாம் தந்த துருத்தியை பெருசா எடுக்காதீங்க. அது நம்மளை அலைய வைக்கும், அலைய வைக்க. இந்த வார்த்தையை எச்சரிப்பா சொல்றேன். ஆமென். நடுக்கத்தோட சொல்றேன், அனுகூலம் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கலாங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா எனக்கு அனுகூலமும் எனக்கு உதவியும் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் உண்டு. அவரை மட்டும்தான் நான் சார்ந்திருக்கணும். அவர் இல்லை என்றால் நான் அலைந்து திரிகிற நிலைமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை வச்சு ஆகார் அலைந்து திரிஞ்சதுனால இருந்ததான் செலவழிச்சதே அன்றி எதுவுமே அவளுக்கு நன்மையா ஆகல. ஆனா அதே ஆண்டவர் ஆபிரகாம அலைய விடுவார் தெரியுமா? லோத்து ஆமே சோதோமை தெரிந்தெடுத்து போனதும் ஆபிரகாம் வெயிட் பண்றார். வெயிட் பண்ணுவான் ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நடந்து திரின்றார். எழுந்து நடந்து திரி. சில நேரத்தில் ஆண்டவர் அலைய விடுவார். அந்த அலைச்சல் என்பது வேதனை அல்ல, அது ஆசீர்வாதம். ஆனால் இப்போ இங்கே இவளுக்கு நடக்கிற பாதை என்பது ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை வச்சு அவள் அலைந்து திரிகிறாள். அலைந்து திரிந்தவளுக்கு இருந்ததும் நஷ்டமாயிட்டு தான் இருந்துச்சே தவிர எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கல. ஆனால் இப்பொழுது ஆபிரகாமை அலைய விடும்போது அவன் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும்போது நான் சொல்கிறேன், நீ கால் வைக்கிற இடம்லாம் நான் உனக்கு, அது ஆசீர்வாதம். என்ன கத்தர் தான் அலைய விடணுமே அன்றி மனுஷன் அலைய விடக்கூடாது. மனுஷனுடைய அலைச்சல்ல நான் சிக்க கூடாதுன்னா நான் மனுஷனை சார்ந்திருக்க கூடாது, நான் கர்த்தரை சார்ந்துதான் வாழ்ந்துருக்கேன். ஆமே ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்கி நிற்க காரணம் நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நிறுத்த வேண்டியவரை நிறுத்தாம நிறுத்தக்கூடாதவர்களை நிறுத்தினதினால் மாத்திரம். ஆமே அடிக்கடி சொன்ன வார்த்தையானால் யாக்கோபை குறித்து ஒரு வார்த்தை, யாக்கோபுக்கு தலைக்கு கீழே கல்லெடுத்து வைத்து படுக்கிற நிலைமைக்கு வர காரணம் என்ன? யாக்கோபு ஏன் யாக்கோபு இந்த நிலைமை உனக்கு வந்துச்சுன்னு கேட்டால் யாக்கோபு மொதல் சொல்கிற வார்த்தையை என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நம்பிட்டேன்னு. என்ன யாக்கோபு அம்மாவை நம்பினீரா? ஆமாம், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க போய் ஆசீர்வாதத்தை வாங்குப்பா, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், நீ ஏசா மாதிரி வேஷம் போட்டுட்டு போ. அப்போ கூட யாக்கோபு சொல்கிறார் அம்மா கிட்ட, அம்மா நான் ஏசான்னு தெரிஞ்சிருச்சுன்னா என் மேலே ஆசீர்வாதம் வர்றதுக்கு பதில் சாபம் வரும் சொல்லும்போது அம்மா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உன் மேலே வரக்கூடிய சாபம். ஆமாம், இப்படி மட்டும் சொல்கிற எந்த வார்த்தையும் நம்பிடாதீங்க. அதான் நான் இருக்கல்ல அந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்க தான் ஃபோன் காலை கட் பண்ணுவாங்க. இப்போ அம்மா சொன்னதை கேட்டு நம்பி தலைவரம் என்ன பண்ணிட்டார், ஏசா மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறார். போகும்போதெல்லாம் திக்கு 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 தான் போவார், பயந்து பயந்து தான் போவார். ஏன்னா சாபம் விழுந்துச்சு. இருந்தாலும் என்ன நம்பிக்கை, அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, அதான் அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. இந்த நம்பிக்கையில் போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். வீட்டுக்கு வரும்போது தான் அடுத்த நியூஸ் வருது, ஏசா வந்துட்டா, ஏசா விஷயம் தெரிஞ்சு உன்னை கொல்ல வாரான்னு தெரிஞ்சதும். இப்போ அம்மா கிட்ட போய் நினைக்கிற, அம்மா ஏசா என்னை கொல்ல வாரான்னு தெரிஞ்சதும் அவன் சொல்கிற, அவன் என்ன கொல்லாதபடிக்கு நீ முதல்ல
அப்பா கிட்ட போற அப்பா, அப்பா சொல்ற தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிரு, வீட்டை விட்டு போயிரு. இப்போதான் ராத்திரி கல் எடுத்து வச்சு படுக்கிறார், வீடு இல்லாமையா படுக்கிற, வீடு இருக்குது, ஆசீர்வாதம் இல்லாமையா இருக்கிறார், தலை ஃபுல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். அப்படி இருந்து யாக்கோபு, ஏன் உனக்கு இந்த நிலைமை? ஒண்ணுதான், எங்க அம்மா கையை ரொம்ப நம்பிட்டேன், எங்க அம்மா கையை ரொம்ப நம்பிட்டேன். அப்பதான் ஆண்டவர் வந்து பேசுறாரு, அதன் மேல நின்றுட்டு சொல்றாரு, யாக்கோபே நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கு வரையணும், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசினது இதுதான், யாக்கோபே நீ வாழணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உன் அம்மா கரத்தினாலேயோ உன் அப்பா கரத்தினாலேயோ நடத்தப்பட்டால் அல்ல, என் கரம் உன்னை நடத்தினால் மாத்திரமே நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் திருந்தினாரா யாக்கோபு? அதுக்கு பிறகு அவன் ராகேல பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டார். ஆமே, இந்த ஸ்திரீகள் அப்படியே முகத்தை காமிச்சு காமிச்சியே, நான் உங்களை சொல்லலை, நான் யாக்கோபு வாழ்க்கையை சொல்கிறேன். இப்போ ராகேல பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டார், எல்லாத்தையும் மறந்து இப்போ லாபர் வீட்டில் போய் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி 20 வருஷம் ஆண்டவர் நினைக்கவே இல்லை, ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அங்க இருக்கும்போது ஆசீர்வதித்தார் உண்மைதான், ஆனாலும் யாக்கோபால ஸ்டெடியா நிக்க முடியல. கொஞ்ச நாள்ல லாபான் முகம் மாறுது, அங்கிருந்து புறப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. இப்போ அலைந்து திரிய வரும்போது இப்ப லாபான் வீட்டுல இருந்து ராகேல் அவன் இருக்கிறாங்களை எடுத்துட்டு வரதுனால இப்ப லாபன் எதிர்த்து வருகிறான், அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டிய நிலைமையா இருக்குது. அந்த பிரச்சனை ஆண்டவர் சால்வ் பண்ணி முடிக்கிறார். அது முடிச்சு அடுத்த செய்தி வருது, ஏசா வந்துட்டு இருக்கிறார் பான். அலைந்து திரிகிற நிலைமை, இந்த நிலைமை எப்ப ஸ்டாப் ஆட்டுச்சு தெரியுமா? யாபக்காட்டின் கரையில அவர் தொட்டார் பாருங்க, எப்ப அவர் முழுமையா பிடிச்சாரோ, எப்ப முழுமையா கொடுத்தானோ, அன்னைக்கு அவன் அலைந்து திரிகிறத கத்த ஸ்டாப் பண்ணார். ஆமே, அவர் வைக்க வேண்டிய இடத்துல அவரை விட்டுட்டு, நான் யாரை வச்சாலும் சரி, எந்த நிலையை வச்சாலும், என் பணத்தை வச்சாலும் சரி, என் படிப்பை வச்சாலும் சரி, என் பலனை வச்சாலும் சரி, ஒரே ஒரு ரிசல்ட் தான், அலைந்து திரிகிற நிலைமை. அதே நேரத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் கத்தரையா முன்னாடி நிற்பாரானால் அதிலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கையை தர என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமாய் ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்ப. ஹல்லேலூயா. ஆமே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. ஹல்லேலூயா. என்னை அவரிடம் ஒப்படைத்தே. ஆமென். வெட்கப்பட்டு சில அழுகையை சந்திக்க வைப்பது, சில மறைந்திருக்கிறவைகளை என் கண்கள் காணும்படியாக. ஆகார் அழுதால் அவள் கண்கள் திறக்கப்பட்டது, அவளுக்கான துறவு காணப்பட்டது. ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் என்னை சில காரியத்தை சந்திக்க விடுறார், சில பாடுகளை சந்திக்க விட காரணம் என்ன? 1 பேதுரு 5 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட, கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலதை சந்திக்க ஆண்டவர் விட காரணம், என்னை ஆண்டவர் சீர்படுத்தும்படியாகவும், ஸ்திரப்படுத்தும்படியாகவும், பலப்படுத்தும்படியாகவும், நிலைநிறுத்தும்படியாகவும் கர்த்தர் விரும்புகிறார். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மேலும் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து மிகுந்த கரிசனையா இருக்கிறார். காரணம், நாம் அழைக்கப்பட்டது சாதாரணமான அழைப்பாய் அல்ல, அவருடைய நித்திய மகிமைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தேவன் மீட்டெடுத்ததும், நம்மை ரட்சித்ததும், நம்மை அழைத்ததும், நம்மை நடத்துவதும், ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு, எப்படியோ நீ வாழ்ந்துட்டு கொஞ்சம் நன்மை அனுபவிச்சுட்டு செத்துருப்பா இப்படி சொல்றதுக்கு கிடையாது. நம்மை அழைத்த அழைப்புக்கு காரணம் ஒரு நித்திய மகிமை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிக்க நான் என் வாழ்க்கை எப்படி மாறணும்னா, சீர்படுத்தப்படணும், ஸ்திரப்படுத்தப்படணும், பலப்படுத்தப்படணும், நிலைநிறுத்தப்படணும்.
இதை செய்வதற்கு அவர் சில உபத்திரவத்தின் வழியா நடத்துகிறார், சில பாடுகளின் வழியா நடத்துகிறார். இந்த பாடுகள் வழியா நடத்தும் போது எனக்கு எது கிடைக்கிறது என்றால், சங்கீதக்காரன் சொல்லும் போது இப்படி சொல்கிறார், 119வது சங்கீதம் அதனுடைய 71வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். எதற்காக பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறார், ஏன் பிரமாணங்களை கற்றுத்தருகிறார்? நீ ஸ்திரப்படணும், நீ ஸ்திரப்படணும். அவர் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க, வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க, அவர் சொல்லுகிற உபதேசங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தையை நான் எப்பொழுது கற்றுக்கொள்ளுகிறேன் என்றால், என்னுடைய உபத்திரவத்தின் வழியில. ஆமென். அதே சங்கீதத்தினுடைய 68வது வசனத்துல தாவீது என்ன ஜெபிக்கிறார் என்றால், அந்த வசனத்தை வாசிங்கள், 68வது வசனம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்கள், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஜெபித்தவன் இப்போ 71வது வசனத்துல சாட்சியா சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இப்ப பிரமாணத்தை எதனால கத்துக்கிட்டாரு? ஜப என்ன, எனக்கு பிரமாணத்தை போதியும், போதியும் கேட்டவனுக்கு உடனே அனுமதிச்சார் பாருங்க, ஒரு உபத்திரவம். நம்ம நினைக்கிறோம் உபத்திரவம் என்பது நம்மை அழிப்பதற்கு என்று, ஆனால் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோட சொல்ற, தேவன் அனுமதிக்கிற உபத்திரவம் இன்னும் அவரோட என்னை நெருங்க பண்ணுவதற்காக, இன்னும் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்காக, இன்னும் என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக. இந்த காதாரம ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் செபிக்க விரும்புகிற நேரம் அதிகம் போய்விட்டது. யாத்திராகம புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், இப்பொழுது செங்கடலை பிளந்து தேவன் ஜனங்களை அக்கறையில் கொண்டு வந்து அவர்கள் இப்பொழுது அந்த மகத்துவங்களை கண்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மகிமைப்படுத்தி முடித்ததும் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தாகம் எடுத்தது. 15வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார், அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். நல்ல கவனிங்க, கொஞ்சம் முன்னாடி பாடிட்டு வந்த ஜனத்தை, கொஞ்சம் முன்னாடி ஆராதிச்சு வந்த ஜனத்தை, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. ஆமா, செங்கடலை பிளக்க பண்றார், அந்த இடத்துல கூட முறுமுறுத்தார்கள், அது நடுவில் கத்துற ஒரு பெரிய கிரியை நடப்பித்து, ஆமா, அவர்களை துதிக்கும்படியாக, அவர்களை பாடும்படியாக, அவர்களை ஆராதிக்க வைக்கும்படியாக கத்துற ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து இப்ப செங்கடலை கடக்க பண்றார். சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்ததும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை பாடி ஆராதித்தார்கள், பாடி ஆராதித்தார்கள். 21வது வசனத்தில் மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று பாடினார். பாடிட்டு இருக்கிறாங்க, பாடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணித்தாக உண்டாயிடுச்சு. ஏன் தண்ணித்தாக உண்டாயிடுச்சுன்னா, அவங்க 3 நாள் வனாந்திரத்துல சுற்றி நடக்க பண்றார். ஆண்டவரே, நீங்க தான் அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்க தான் அற்புதத்தை காண பண்றீங்க, நீங்க அதிசயத்தை காண பண்ணி, இப்போ உங்களை தான் பாடி ஆராதிக்கிறாங்க. இப்படி ஆராதித்த பிறகு ஏன் ஆண்டவர் அவங்க தண்ணி கிடைக்காம அலையணும், தண்ணி கிடைக்காம ஏன் அலைய விடுறீங்க, ஏன் இந்த பாதையை நீங்க சந்திக்க விடுறீங்க? வேதம் சொல்லுகிறது 23வது வசனத்தில், அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர், சரி இப்போ தண்ணி தான் இல்லை சொல்லிட்டு வந்து பார்த்தா தண்ணி இருக்குது. அந்த தண்ணி பார்த்தது இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பாடின பாட்டுக்கு தண்ணி கிடச்சிச்சு. 3 நாள் அலைய விட்டாலும் கத்தர் நமக்கு நன்மையானதை செஞ்சுருக்கலாம்னு சொல்லி தண்ணீரை எடுத்து குடிக்கலான்னு வாயில் எடுத்து வச்சு பார்த்தா அந்த தண்ணி எப்படி இருந்துச்சா? சும்மாவா முறுமுறுத்தாங்க. பாடிட்டு வந்து குடிக்க தண்ணி கேட்டால் கசப்பை தந்துட்டீங்களாண்டவர். ஜனங்களுக்கெல்லாம் இப்போ முறுமுறுப்பு அதிகமாகுது. ஆமாம், நல்லா தான் ஆண்டவர் நடத்துனீங்க, எங்களை பாட வச்சிங்களே, துதிக்க வச்சிங்களே, துதிச்சிட்டு இருக்கிற என் வாழ்க்கையில் ஏன் இப்பொழுது இந்த மாறாவை சந்திக்க வைத்தீர், ஏன் இப்பொழுது இந்த மாறாவை சந்திக்க வைத்தீர்? இந்த முறுமுறுப்போடு இருக்கும்போது தான் 25வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை நல்ல கவனிங்க. சில காரியத்தை ஆண்டவர் நம்மளை சந்திக்க வைக்கிறது நமக்காய் ஆயத்தம் பண்ணின சில நன்மைகளை நம்ம பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. இப்போ என் கேள்வி, ஒருவேளை இவங்க வரும்போதே இந்த தண்ணீர் மதுரமாக இருந்திருக்குமானால் இந்த மரத்தை பார்த்துருப்பாங்களா? மரம் குறையாம வளர்றதுக்கு ஒரு 5 வருஷமாவது ஆகும். இப்போ இவங்க மாறாக்கு கிட்ட வந்து ஒரு 2 வாரம் வச்சுக்கோங்களேன், இந்த 2 வாரம் தான் ஆகுது.
அப்ப இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அல்ல, இவங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் ஆண்டவர் இவர்களுக்காக இங்க ஒரு மரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா இல்ல, சுட்டி நடக்க பண்றது, சிலதை சந்திக்க வைக்கிறது, என்னை வேதனைப்படுத்துறதுக்கோ என்னை வேதனைப்படுத்தி ரசித்து அழகு பார்ப்பதற்கோ கிடையாது. உனக்கு ஆயத்தம் பண்ணினதை நீ உன் கண்ணில் பார்க்கணும். உனக்காய் ஆயத்தம் பண்ணினதை உன் கண்களை நீ கண்டுதான் ஆகணும். இந்த வார்த்தை அழகா இருக்குது. ஆண்டவர் மோசைக்கு ஒரு மரத்தை காமிச்சு கொடுக்கிறார். எப்பா ஏன் இதை டேஸ்ட் பண்ண வச்சேன் தெரியுமா? உனக்கு நான் ஆயத்தம் பண்ணது நீ பார்க்கணும். அது மாத்திரமல்ல, மோசைக்கு அதை காண்பிக்கும் போதே ஒரு ஒரு வார்த்தை தைரியத்தோட நான் தியானிச்சது அப்படியே சொல்றேன். மோசை அந்த மரத்தை பார்க்கிறார், அதை வெட்டி போடுறார், தண்ணி மதுரமாகுது. இப்ப மோசைக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன வந்திருக்கும் தெரியுமா? அவன் அவரால் நடத்தப்படுகிற என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாறா வந்தாலும் அதை மதுரமாய் மாற்றுகிற என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் அறியாமல் என் நாவில் கசப்ப டேஸ்ட் பண்ண வைக்க விட மாட்டார். அப்படி கசப்ப டேஸ்ட் பண்ணிட்டேன்னா அதன் பிறகு ஒரு மதுரத்தை கத்திரி எனக்காய் வைத்திருக்கிறார். ஆமே. ஆள் மரத்தை காண்பித்திருக்கிறார், மரத்தை காண்பிச்சு கொடுக்கிறார், சில நன்மைகளை காண்பித்து தரும்படியாகவே தேவப்பிள்ளையை சில கசப்பின் பாதையில கத்தை நடத்துகிறார். ஏங்க, ரூத்தின் வாழ்க்கையில மட்டும் அந்த இழப்பு வரலன்னா, நகோமி மட்டும் அந்த மாறாவை சந்திக்கலன்னா ரூத்து போவாசி நிலத்தில் வந்திருப்பாளாங்க. நகோமி வாழ்க்கையில் இப்போ அந்த பிரச்சனை வரல, ரூத்தின் ஹஸ்பண்ட் மறிக்கலை, ரூத்தின் வாழ்க்கை நல்லா தான் இப்போ மோவாப் தேசத்தில் போயிட்டு இருக்குதுன்னா அந்த குடும்பம் பெத்லகேமுக்கு திரும்ப வந்திருக்கும். ரூத்தே, நீ பெத்லகேமுக்கு வர காரணம் என்ன? கத்தர் எனக்கு மாறாவை அனுமதித்தார். ரூத்தே, நீ போவாஸ் நிலத்துக்கு வர காரணம் என்ன? கத்தர் எனக்கு மாறாவை அனுமதித்தார். ஏன் இந்த நிலைமைக்கு நீங்க வர காரணம் என்ன? இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு செய்கிற நன்மையை பெற நீ காரணம் என்ன? சில மாறாவை கத்தர் எனக்கு அனுமதித்ததுனால. மாறா என்பது அழிவல்ல, மாறா என்பது என் வாழ்க்கையின் துவக்கமாய் மாறும், மாறா என்பது மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். மாறாவில் வந்ததும் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது மாறாவை கடந்த பிறகு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலிமில் வந்ததும் வேதம் சொல் அவர்கள் அங்கே பாளையம் இறங்கினார்கள். மாறா வந்து போகிற பாதையில் ஒரு பகுதி தாங்க. அந்த மாறாவை கசப்போடு கடக்க விட மாட்டார். மாறாவை மதுரமாய் கடக்க பண்ணுகிறவர் ஏன் ஆண்டவர் டேஸ்ட் பண்ண வைக்கிறீங்க? வந்தவுடனே அது மதுரமாய் இருந்திருக்குமானால் இந்த மரத்தை நீ பார்த்துருக்கவே மாட்டே. இந்த மரத்தை நீ பார்க்கணும்னா முதல்ல நீ அதை டேஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த மரத்தை வெட்டி போட்டால் இது மதுரமாகுங்கிறது உனக்கு தெரியணும்னா நீ இந்த தண்ணீர் முதல்ல கசப்புன்னு டேஸ்ட் பண்ணிதான். அன்பு தேவ சபையை சிலதை டேஸ்ட் பண்ண விடுறார், சிலதை சந்திக்க விடுவது. ஆமேன். இதோட முடிஞ்சிச்சின்னு காட்டுறதுக்கு கிடையாது. சிலதை ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் பார்க்கவும், அது நிமித்தம் கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படவும். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். இந்த வார்த்தைகளை சொல்லி இதை செய்து முடித்தது வேதம் சொல்லுகிறது. 25வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அதே வசனத்தில் அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. 26வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நியமம், இந்த நியாயம் எப்பொழுது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு மாறாவை சந்தித்த பிறகு. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை எப்பா எப்பம்ப அவர் பரிகாரியாக கர்த்தராய் உனக்கு வெளிப்பட்டார் என்றால் இப்பொழுது ஜனங்களுடைய சாட்சி என தெரியுமா? நாங்கள் மாறாவை டேஸ்ட் பண்ண பிறகு. ஆமே. தேவர் சும்மா யாரையும் சோதிக்க மாட்டாருங்க. ஒரு பொண்ணு அது விலையுள்ளதாய் மாறணும்னா அது தீய சந்திச்சுதான். ஹல்லேலூயா. ஒரு பொண்ணுக்கு ஒரு மதிப்பு உண்டாகணும்னா, ஒரு பொண்ணு ஸ்திரப்படுத்தப்படணும்னா, ஒரு பொண்ணு அவன் 4 பேர் கண்கள் பார்க்கறது மாதிரி நிறுத்தப்படணும்னா அது தீய சந்திச்சுதான்.
அது வேண்டான்னு சொன்னாலும் ஓனர் தூக்கி போடதான். நம்ம வேண்டான்னு சொல்லியும் தூக்கி போடுறாரு பார்த்தீங்களா. ஆமே. அநேகருடைய பற்கள் தெரிகிறது, ஏன்னா கேட்காமலே போட்டாரு. கேட்டு போட்டாலும் அது சந்தோஷமா இருக்கும். கேட்காமலே தூக்கி போடுறாரு ஆண்டவரே. ஆமே. ஓனர் கேட்க மாட்டார், ஏ பொண்ணே இன்னைக்கு ஒன்று தூக்கி போடட்டா, கேட்க மாட்டார். அவர் தூக்கி போட்டுருவார். போடணும்னு நினச்சிட்டாரா, போட்டுருவார். ஆனால் போட்டுட்டு விலக மாட்டார், கூடவே இருப்பார். எது வர கூடப்பா, என்னை தூக்கி நிறுத்துறது வர கூட இருப்பா. எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவே நாளெல்லாம் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக. சத்தமா சொல்லுங்க, இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், குளோரி என்னை அவரிடம் ஒப்படைத்தே. ஆமென். வெட்கப்பட்டு நான் இங்க செய்தி முடிக்கிறேன். ஏன் அவர் என்னை சிலதை சந்திக்க விடுறார், என்னை ஸ்திரப்படுத்தும்படியாக, என்னை நியமத்தில் நடத்தும்படியாக, எனக்கு பிரமாணங்களை போதிக்கும்படியாக. ஆலையிலும் எனக்கு அவர் ஏன் இதெல்லாம் செய்கிறார்னா, நான் பாதியில் அழிந்து போகிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. நான் நித்திய காலமாய் அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை எல்லாருக்கும் செய்ய மாட்டாருங்க, இதை எல்லாருக்கும் செய்ய மாட்டார். ஆமன். யார் இடத்துல அதிகம் நேசம் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு செய்வார், யார் மேல அதிக திட்டம் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு செய்வார். ஆமன். எந்த பொண்ணை ஆமன் மேன்மைப்படுத்தணும்னு ஆமன் அந்த ஓனர் நினைக்கிறானோ, அந்த பொண்ணுக்கு மேலதான் தீ படும், அந்த பொண்ணு தான் தீய சந்திக்க விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சும்மா கிடைக்கிற கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எடுத்து தீல போட மாட்டாங்க. எந்த பொண்ணின் மேல திட்டம் இருக்குதோ, எந்த பொண்ணின் மேல மதிப்பு இருக்குதோ, எந்த பொண்ணை மேன்மைப்படுத்தணும்னு குயவன் அந்த ஓன சித்தம் வைக்கிறாரோ, அது தூக்கி சில நேரத்தில் போடுறாரா, போடுறாரா, தீக்குள்ள தூக்கி போடுறாரா. ஆமே. பார்க்கிறவங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், ஆனா பரத்திலிருந்து பார்க்கிறவர் அதை மேன்மையா பார்க்கிறார். ஆமே. ஆகாரே, நீ பிள்ளை சாக கிடக்கிறத பார்த்து அழுறியே, அவர் ஏன் சைலண்டாக இருந்தால் தெரியுமா? அதனால தான் வந்து சொல்கிற வார்த்தை. அவன் என்ன என்ன நடந்துச்சு, ஏன் பயப்படுற, என்ன காரியங்க, எதுக்கு பயப்படுற? நீ சாக கிடக்கிறத பார்க்குற, நான் ஆபிரகாம்கிட்ட எப்படி பார்த்து சொல்லிட்டே தெரியுமா, அவன் பெரிய ஜாதி ஆயிடுவான், அவன் பெரிய ஜாதி ஆயிடுவான். ஆமே. ஒருவேளை இது முடிக்கிற முடிவில் முடிகிற நிலைமையில நீ பார்க்கறது போல இருந்தாலும், இயேசுவி நாமத்தில் நான் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை சொல்லுவது வழக்கம். ஆமாம். தேவன் நமக்கு ஒரு பாதை நியமிக்கும் போது அது எல்லாமே பிரதிகூலமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டுங்க, கடைசி ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வர நின்று பாருங்க, முடிவு வர நின்று பாருங்க. அந்த முடிவு வரும்போது எல்லாம் சீரோவாக தான் இருக்கும், அதை குறித்து கலங்காதீங்க. அந்த முடிவிலிருந்து எனக்கு ஒரு துவக்கத்தை தருவதற்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமே. அவர் அழ விடுவது. ஆமே. உனக்காய் ஒரு துறவை அவர் காண்பிக்கும்படியாக, அவர் சிலதை சந்திக்க விடுவது, என்னை சீர்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக. இதற்காகவே கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாமா? எல்லார் கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்காற்படிட்டு தேவ சமூகத்தில் ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திரம் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆமேன். ஆபிரகாம் கொடுக்கிற துருத்தி அல்ல உன்னை வாழ வைப்பது, கர்த்தர் திறக்கிற துறவே, கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணின துறவே. அன்பு சபையே, ஆபிரகாம் கையை போய் பார்க்காத, கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற கரத்தை பார், கர்த்தர் உனக்காய் திறந்திருக்கிற துறவை பார், அதை நோக்கி பார், நீ பிழைப்பாய். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் உங்க முடிந்தால் உங்க 2 கரங்களை உயர்த்தியவார். ஆண்டவரே, சிலது சந்திக்க விட்டுருக்கிறீங்க, ஆண்டவரே சிலது சந்திக்க விட்டுருக்கிறீங்க. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க வைத்திருக்கிற சூழ்நிலைகள் என்னென்ன, எதை எதை சந்திக்க வச்சிருக்கிறார்? ஆமா, திடீர்னு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில சந்திக்க விடுறாரா? நல்லா தான் ஆண்டவரை போயிட்டு இருந்துச்சு, பாடிட்டு தானே இருந்தேன், நல்லா துதிச்சுட்டு தானே இருந்தேன், திடீர்னு என் வாழ்க்கையில் ஒரு கசப்பான நிலைமை,
ஒரு கசப்பு என் வாழ்க்கையில வர காரணம் இல்லை. ஆமே, இயேசுவின் நாமத்துல தைரியத்தோட சொல்ற, உனக்காய் ஒரு மரம் உருவாக்கப்பட்டதை நீ பார்க்க போற. சில காரியங்களை கத்த உனக்காய் ஆயத்த மனிதனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது மாத்திரம் அலைந்து திரிந்த உங்க வாழ்க்கை ஸ்திரப்படுத்தும்படியாக கத்தறிந்த பாதையை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். இதோட நீ அலைந்து திரிவதில்லை, இதன் பிறகு நீ அலைந்து திரிவதில்லை. கத்தருனை ஸ்திரப்படுத்துவாராக, கத்தருனை ஸ்திரப்படுத்துவாராக. அதனாலதான் நீ அதிக அலைஞ்சிட்ட. அவன் இப்ப கத்தர் உனக்காக ஒரு துறவை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் நீ அதற்காய் தேவ சமூகத்தில் இரு. நீ அலையாதே, நீ அமர்ந்திரு. நீ இனி அலையாதே, நீ அமர்ந்திரு. இதோ கத்தர் உன் கண்களை திறக்கிறா. இதோ அநேக காரியங்களை கத்தர் உனக்கு மறைந்திருக்கிறவைகளை கத்தர் அதை வெளிப்படுத்த போகிறா. நீ அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்துகொள். நீ அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று அறிந்துகொள். நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். லோரபல சகதரியதரா கதறியாதரே, ஆமே, என்னை அவரிடம் ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவே, என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சபீபரை யார் கைவிட்டாலோ, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகலாள உயரமாயாக, ஆழ உயரமா எவ்வள பங்கு கொண்டாம், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள், என்ன துன்பங்கள் ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அலையாதே, அமர்ந்திரு. ஆபிரகாம் கொடுக்கிற துரத்திய பெருசா பார்க்காத, அதனால் வாழ்வு அல்ல, அதனால் அலைந்து திரிவாய். கர்த்தர் உனக்காய் திறந்த துறவைப்பா, அதுதான் வாழ்க்கை. அவரை முன்னிறுத்துங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் அனுமதிப்பது நல்லது, அவர் அனுமதிக்கிற பாதைகள் நமக்கு நல்லது. சில மாறாவை டேஸ்ட் பண்ண விடுவது அவன் உன்னை வாழ விடாதபடிக்கு அல்ல, உன்னை வாழ வைக்கும்படியான ஒரு மரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தைரியத்தோட முன் செல்லுங்க, கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. ரகபல சகதரா, ஒரு சந்தத்தை பின்பு ஒரு சந்தோஷம் உண்டு. சிலவைகளை சந்தித்த பின்பு ஒரு சந்தோஷம் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார். நம்பி முன் செல்லுவேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டான். நன்றி தகப்பரே, தாழ்த்துகிறோம்.